இந்திய மக்களுக்கு முன்னுதாரணமாக கல்வி கற்பதில் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்து புரட்சி செய்த கேரளாவை சேர்ந்த மூதாட்டிதான் 101 வயதான கார்த்தியாயினி அம்மாள். வயது முதிர்வு காரணமாக அவர் இன்று கேரளாவில் உள்ள ஆழப்புழாவில் காலமானார். 1922 ஆண்டு கேரளாவில் உள்ள ஹாரிபாட் சேப்பாட் என்ற குக்கிராமத்தில் அவர் பிறந்தார். தற்பொழுது ஆலப்புழாவில் வசித்து வருகிறார். குழந்தை பருவத்திலேயே வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய அவருக்கு திருமணமாகி 6 குழந்தைகளை பெற்றெடுத்தவர். பணிப்பெண், சாலை துப்புரவு தொழிலாளியாக பணிகளை செய்து வந்த அவர் சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்பவர். தினம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தனது அன்றாட பணிகளை செய்து வருபவர். தனது 60 வயது மகளின் தூண்டுதலால் தனது 96 வயதில் கற்றல் பாடத்தை கையில் எடுத்தவர். 2018 ஆண்டு கேரள மாநில எழுத்தறிவு மிஷன் ஆணையத்தின் அக்ரலக்ஷம் திட்டத்தின்படி 40,362 பேருடன் இணைந்து தேர்வு எழுதினார். தேர்வு எழுதியவர்களில் மிகவும் வயதானவர் கார்த்தியாயினி அம்மாள் மட்டுமே. தனது பேர குழந்தைகளின் உதவியுடன் வாசிப்பு மற்றும் எழுதுதல் ஆகியவற்றில் தேர்வு எழுதி தேர்வான கார்த்தியாயினி அம்மா 100 மதிப்பெண்களுக்கு 98 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பெற்றவர். தான் எந்த காரணமும் இல்லாமல் நிறைய கற்றுக்கொண்டேன் என்றும், சோதனைகள் எல்லாம் எனக்கு மிகவும் எளிதாக இருந்தது என்றும் தனது தேர்வில் வெற்றி பெற்றதை பெருமையாக கூறினார் கார்த்தியாயினி அம்மாள். இதனை அடுத்து தேசிய பிரபலமான பிரதமர் மோடி மற்றும் கேரளாவின் முதல்வர் பினராயன் விஜயன் மற்றும் கேரள கல்வி அமைச்சர் நடிகை மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் அவரை நேரில் சென்று வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். 2019 ஆண்டு காமன்வெல்த் கற்றல் நல்லெண்ண தூதராக ஆனார். அதனை அடுத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் நாரிசக்தி புரஸ்கார் விருதை பெற்று கௌரவப்படுத்தப்பட்டார். முதியோர் கல்வியை ஊக்கப்படுத்திடும் வகையில் செயல்படுத்தப்படும் அக்ஷரா லக்ஷம் திட்டத்தில் கல்வி கற்ற மிகவும் வயதானவர் என்ற பெருமையை பெற்ற கார்த்தியாயினி அம்மா மாநில அளவில் 98 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்து ஒட்டுமொத்த இந்தியர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர். இன்று அவர் வயது முதிர்வு காரணமாக காலமானார். அவருக்கு பிரதமர் மோடி மற்றும் கேரள முதல்வர் உட்பட பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்த வண்ணம் உள்ளனா்.